गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू कलाभारति अकाडमी किंगडम एनिमलिया सेशन 24 आम्फीबिया பத்தி பார்க்க போறோம். ஆம்பிபியன்ஸ் வந்து டெட்ராபோட்ஸ்ல உள்ள ஒரு கிளாஸ். ஓகே, 1 பை 1 போலாம். ஆம்பி மீன்ஸ் டுயல், டபுள் லைஃப். பயோஸ் மீன்ஸ் லைஃப். ரெண்டு இடத்துல வாழும், நீரிலும் நிலத்திலும் வாழும். சோ இட் இஸ் கால்ட் ஆம்பிபியன். ஆம்பிபியன்ஸ் கேன் லிவ் இன் அக்வாட்டிக் அஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல். தண்ணியில் இருக்கலாம், நிலத்திலையும் வாழலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ். என்ன டூ பேர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃப்ரண்ட்டில் ஒரு பேர், பேக்கில் ஒரு பேர். ஸோ நாலு கால்கள் அதுக்கு இருக்கும். பாடி இஸ் டிவிசிபிள் இன் டூ ஹெட் அண்ட் ட்ரங்க். இதில் நெக்கு கிடையாது, ஹெட் இருக்குது. அடுத்து நேரடியாக ட்ரங்க் வந்துடுது, நெக்கு இதில் இல்லை. டெய்ல் மே பி ப்ரெசன்ட் இன் சம். சில இதில் வால் இருக்கலாம், சில இதில் வால் இல்லாமலும் இருக்கலாம். ஆம்பிபியன் ஸ்கின் இஸ் மாய்ஸ்ட், தட் இஸ் வித்தவுட் ஸ்கேல்ஸ். ஃபிஷஸில் இருக்கிற மாதிரி இதில் எந்த விதமான ஸ்கேல்ஸும் இருக்காது, ஆனால் எப்பயுமே மாய்ஸ்டாக அது இருக்கும், ஈரமாக ஈரப்பதமாகவே அது இருக்கும். ஓகே, ஐஸ் ஹவ் ஐலிட்ஸ். ஏ டிம்பனம் ரெப்ரசன்ஸ் தி இயர். என்ன, நம்ம காது எக்ஸ்டர்னல் இயருக்கு அடுத்து உள்ளே என்ன இருக்குது? ஒரு டிம்பனிங் மெம்பரேன் இருக்குது. அதே மாதிரி ஒரு மெம்பரேன் இயர் இருக்குது, டிம்பனிங் மெம்பரேன். தட் ரெப்ரசன்ஸ் தி இயர். அலிமெண்ட்ரி கனால், யூரினரி, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸ் எல்லாம் ஓப்பன் இன்ட் எ காமன் சேம்பர் கால்டு குளோயாக்கா. குளோயாக்காங்கிற ஒரே ஒரு சேம்பர் வழியாக என்ன, அதனுடைய அலிமெண்ட்ரி கெனாலும் அங்கே தான் திறக்கும், யூரினரி கெனாலும் எக்ஸிலேட்ரி கெனாலும் அங்கே தான் வந்து ஓப்பன் ஆகும். யூரினரி பிளாட்டர்லேருந்து ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸும் அங்கே தான் வந்து ஓப்பன் ஆகும். சிங்கிள் ஓப்பனிங் ஃபார் ஆல் தி த்ரீ சிஸ்டம்ஸ், தட் இஸ் கால்டு குளோயாக்கா. ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், இதுவும் செதில்கள் இருக்குது. லங்ஸ் அண்ட் த்ரூ ஸ்கின், மூணு விதமான ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஒன்று பை கில்ஸ், அடுத்து பை லங்ஸ், அண்டு த்ரூ தி ஸ்கின். அதனால தான் ஸ்கின் எப்பயுமே மாய்ஸ்சராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தி ஹார்ட் இஸ் த்ரீ சேம்பர்டு. ஹார்ட்டில் மூன்று அறைகள் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய ரெண்டு அறைகள், டூ ஆரிக்கிள்ஸ், மேலே உள்ளது ஆரிக்கிள்ஸ், ஒரே ஒரு வென்ட்ரிக்கிள், கீழே ஒரு சிங்கிள் சேம்பர். ஸோ டோட்டலி த்ரீ சேம்பர்ஸ். தீஸ் ஆர் கோல்டு பிளட் அனிமல்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரை நம்பி தன்னுடைய பாடி டெம்பரேச்சரை இதை வச்சுக்கணும். ஏன்னா இதான் பாடி டெம்பரேச்சர் ஆல்டர் பண்ண முடியாது, அதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு கிடையாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் செப்பரேட், தட் இஸ் டயோசியஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், அது மேல் கேமிட்ஸும் ஃபீமேல் கேமிட்ஸும் வெளியில் விடப்பட்டு வெளியில் தான் அது ஒன்று சேரும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். ஓவி பேரஸ், முட்டையிடக்கூடிய இனம் உண்டு. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட், லார்வல் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அது அடல்ட்டாக மாறும். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான் இதுலேயும். என்ன பம்ப் ஆக்ஷன் இன் விச் ஏர் இஸ் ஃபஸ்ட்டு ட்ரான் இன் டு தி பக்கோ ஃபெரிஞ்சியல் ரீஜன். வாய்க்கும் ஃபெரிங்கிஸ்க்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு பம்ப் ஆக்ஷன் மூலமாக அது கீழே இறங்கி காற்றை உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு மேலே ஒரு அமுக்கம் வைக்க காற்றை உள்ள லங்ஸுக்குள்ளே தள்ளும். ஸோ பம்ப் ஆக்ஷன் என்ன, இன் விச் ஏர் இஸ் ஃபஸ்ட்டு ட்ரான் இன் டு தி பக்கோ ஃபெரிஞ்சியல் ரீஜன். பக்கோனா வாய், ஃபெரிஞ்சியல்னா தொண்டை. வாய்க்கு தொண்டைக்கு நடுவில் என்ன, வாயை திறந்து என்ன இக்கட இழுக்கும் இந்த பகுதியை, அப்போ காற்று உள்ளே போகும். வாயை மூடிட்டு திருப்பி மேலே தள்ளும். அதனால தான் தவளை எப்பவுமே பக் பக் பக்குன்னு இந்த ஆடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்ன, தட் இஸ் ரெஸ்பிரேஷன் த்ரூ தி நாஸ்டிஸ் அண்ட் ஏர் இஸ் ஃபோர்ஸ் இன் டு தி லங்ஸ் பை கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி த்ரோட். சம் ஆர் ஸ்பெஷலைஸ்டு அண்ட் த லீவ் ஆன் ட்ரீஸ் ஆர் இன் டெசர்ட்ஸ். சில ஆம்பிபியன்ஸ் மரங்கள்லேயும் வளரும், சிலது டெசர்ட்லேயும் வளரும். ஃபவுண்ட் வேர்ல்டு வைடு, உலகம் பூரா பார்க்க முடியும். ஆனால் எக்ஸப்ட் ஃபார் இன் போலார் ரீஜன், போலார் ஏரியாவில் தவளைகள் கிடையாது. வட துருவம் தென் துருவங்கிற போலார் ஏரியாக்களில் தவளைகள் நீங்கள் பார்க்க முடியாது. சரியா, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா புஃபோ அல்லது டோடு, தேர என்ன ராணா ஃப்ராகு, ஹைலா ட்ரீ ஃப்ராக் மரத்தில் வாழக்கூடியது, சாலமேண்டர் என்ன, இத்தியோஃபிஸ் லிம்லெஸ்ஸு கால் இல்லாத ஆம்பிபியன் அது. ஓகே, இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் தி ஒரு ஃப்ராக் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாடியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு மவுத் இருக்குது, ஒரு தொண்டை ஃபேரிங்ஸு என்ன, அதுக்கு பக்கத்தில் டிம்பனம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ரெப்ரசன்ஸ் தி இயர். அந்த இதுக்கு மேலே ஐ இருக்குது, ஐ ஸ்பாட் இருக்குது. ஓகே, அடுத்து ஈசோஃபகஸ். ஈசோஃபகஸ் வந்து வாயிலிருந்து வயிற்றுக்கு வழியாக போகக்கூடிய குடல் கொள்ளக்கூடிய உணவு குழாய். என்ன ஒரு கால் பிளாடர்,
ஒரு லிவர் லங்ஸ் அப்புறம் பேங்க்ரியாஸ் ஸ்டொமக் அப்படியே வந்து கிளையோக்கால் ஓபன் ஆயிருது. என்ன இதில தான் யூரினரி பிளாடர் ஓபன் ஆகும். இதில தான் என்ன கோனட்ஸும் ஓபன் ஆகும். திஸ் இஸ் தி காமன் சாம்பர். கிளையோக்கா இஸ் தி காமன் சாம்பர். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.